ஹலோ மைடியா கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து டீம் யுஏஇக்கு அகேன்ஸ்டாகவும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாட போகிறாங்க. யுஏஇக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸும், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுறாங்க. ஆகஸ்ட் 17, 19, 20 வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாங்க. அதே நேரத்தில் ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆடுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, நியூசிலாந்தோட ஸ்குவாட் ஃபார் இந்த ரெண்டு சீரீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து கெயில் ஜாமிசனுக்கான இடம் வந்து கிடச்சிருக்கு. கெயில் ஜாமிசன் நம்மளோட சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore கிட்ட கொடுத்து எடுத்த ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்டீலான ஒரு பை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னே சொல்லலாம். மனுஷன் கிட்டத்தட்ட 7 இருப்பான். அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் குத்தி ஏற்றினான் அப்படின்னா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஸ்டேடியம்ல இருக்கிற பிச்சர்ஸுக்கு இவர் ரொம்ப உதவுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைம்ல நம்ம நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? நியூசிலாந்தோட டெஸ்ட் அணியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் இவர் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வந்து நியூசிலாந்து வின் பண்ண டைம்ல இவர் வந்து அங்கே வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அந்த டீமுக்கு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு வரப்போறாரு. சந்தோஷமா நம்ம இருந்துகிட்டு இருந்த டைம்ல தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு ஹோம் டெஸ்ட் சீரீஸ் வந்து பிப்ரவரியில் ஆடுனாங்க நியூசிலாந்து. அப்பயில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பேக்ல ஒரு இன்ஜுரி வந்துச்சு. என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு தீவிரமா வந்து இருந்துச்சு. அதனால உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சர்ஜரி பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் வந்து அவர் மிஸ் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணி ரீகேப்லாம் பண்ணி ஃபிட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நியூசிலாந்தோட 3 ஃபார்மேட்லயுமே அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சாம்பிளா இந்த யுஏஇ அண்ட் இங்கிலாந்து சீரீஸுக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் டி20ல கிளம்பிறங்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை நம்ம டெஸ்ட்ல ஓடிஐலாம் பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா இவர் இல்லை அப்படிங்கிறதுனால சிசாண்டா மகளாவை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரீப்ளேஸாக வந்து எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பிளேயர், நல்ல ஒரு பிளேயர், அங்கே டொமஸ்டிக்கில் ரொம்ப நல்லா பண்ண ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா டி20 லீக் ஒன்று நடந்துச்சு, அதுலேயுமே நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து சிசாண்டா மகளா வருவாரா இல்லை கெயில் ஜாமிசன் வருவாராங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும்ல. டெஃபினெட்லி கெயில் ஜாமிசன் தான் வருவார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் பட வேணாம். சிசாண்டா மகளா 1 ரீப்ளேஸாக தான் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். ஸோ நம்மளோட கெயில் ஜாமிசன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருவார். ஜாமிசன் உள்ள வர்றது நல்லது தான். ஏன்னா சிஎஸ்கேக்கு நான் அகைன் சொல்கிறேன், ஒரு பயங்கரமாக ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பவுலர் வந்து இல்லை. துஷார் தேஷ்பாண்டே அதுக்கப்புறம் பதிரானா இவங்க ரெண்டு பேருமே 148 டச் பண்ணுற பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான், பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலிங் தான். பட் சில இடங்களில் பவுன்ஸ் பண்ணி சில நேரங்களில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினராக ஒன்று பண்ணணும்ல. இவர் வந்து இந்த வருஷம் 1 crore போயிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் ஆர்சிபியில் இருந்தார். கிட்டத்தட்ட அரௌண்ட் 7 கிட்ட இவருக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு பிளேயர் தான். இந்தியன் பிச்சர்ஸுக்கு நல்லா இவர் சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, ஸோ டெஃபினெட்லி இவர் இருந்தார்னா 11 ஆடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நியூசிலாந்து வேற நம்ம தலைமை ஆல்ரெடி ஃப்ளெமிங்க்கு இவரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய இம்பாக்டை சிஎஸ்கேக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்காக தான் விளையாடுவார், வந்துருவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதில் எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா, மேபி ஆக்ஷன் டைமில் இவரை கலட்டி விட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னா மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அது வந்து அவரோட உடல்நிலை பொறுத்து தான். இப்போ அவர் ஃபிட் ஆகிட்டார், இன்கேஸ் இதே ஃபிட்டில் இருந்தார் அப்படின்னா டெஃபினெட்லி அடுத்த ஐபிஎல் வந்துருவார். இன்கேஸ் இடையில மறுபடியும் ஜோஃப்ரா ஆச்சருக்கு மான மாதிரிலாம் ஏதாவது இன்ஜுரி ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா சிஎஸ்கே கலட்டி விட்டுருவாங்க. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ளே வருவார். உங்களோட கருத்து, இவர் வேணுமா இல்லை ப்ரோ இவர் வேணாம் சிசாண்டா மகளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.